எனதருமை மாணவ செல்வங்களே, நாம் இன்று பார்க்கக்கூடிய பதிவு இயல் 3, மணிமேகலை கவிதை பேழை. இப்பதிவில் பாடல் மற்றும் அதற்கான விளக்கம் பார்ப்பதே இப்பதிவின் நோக்கம். முதலில் நாம் பார்க்கக்கூடியது நூல் குறிப்பு. மணிமேகலை என்ற நூல் தொடர்நிலை செய்யுள் வரிசையில் இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலை. இந்த இரண்டும் தமிழ் மக்களின் வாழ்வியலை சொல்லும் கருவூலங்களாக திகழ்கிறது. இந்த இரண்டு இரட்டை காப்பியங்களான சிலப்பதிகாரம், மணிமேகலையில் மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று. மணிமேகலையின் துறவு வாழ்க்கையை கூறுவதால் இந்நூலுக்கு மணிமேகலை துறவு என்னும் வேறு பெயரும் உண்டு. இது பெண்மையை முதன்மைப்படுத்துகிறது. புரட்சி காப்பியமாக, பண்பாட்டு கூறுகளை காட்டும் தமிழ் காப்பியமாக இது திகழ்கிறது. இக்காப்பியம் சொற்சுவை, பொருட்சுவை, இயற்கை வர்ணனைகள் நிறைந்தது. பௌத்த சமய சார்புடையது. கதை அடிப்படையில் மணிமேகலையை சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சி என கூறுவர். இதில் 30 காதைகள் அமைந்துள்ளது. மணிமேகலையின் முதல் காதையே விழாவரை காதை. அதுதான் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்ட செய்தி. அடுத்து ஆசிரியர் குறிப்பு காணலாம். மணிமேகலை காப்பியத்தை இயற்றியவர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார். சாத்தன் என்பது இவரது இயற்பெயர். இவர் திருச்சிராப்பள்ளியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தவர். கூலவாணிகம், அதாவது கூலம் என்றால் தானியம். தானியம் விற்று தன்னுடைய வாழ்க்கையை நடத்தியவர். ஆதலால் இவர் மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார் என்று அழைக்க பெற்றார். சிலப்பதிகாரம் இயற்றிய இளங்கோவடிகளும் இவரும், அதாவது சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர். இவரை, அதாவது சீத்தலை சாத்தனாரை, தண்டமிழ் ஆசான், சாத்தன், நன்னூர் புலவன் என்று இளங்கோவடிகள் பாராட்டியது குறிப்பிடத்தக்கது. இனி நமக்கு பாடப்பகுதியாக வந்த இந்திர விழாவில் உள்ள விழாவரை காதையை நாம் பார்க்க உள்ளோம். விழா என்றால் மக்கள் வாழ்வில் பிறந்தது முதலாக நடத்தப்படுகின்ற நிகழ்வுகளில் ஒன்று. இந்த விழாவானது தனக்கென ஒரு தனியிடம் பெறுகிறது. நல்ல மாண்புகளை எடுத்துரைக்கிறது. பண்பாட்டின் வெளிப்பாடாகவும் திகழ்கிறது. அல்லும் பகலும் உழைப்பில் திளைக்கின்ற மக்களை உற்சாகப்படுத்தி ஓய்வு தருவதே இந்த விழா. அந்த வகையில் புகார் நகரோடு அதிகம் தொடர்புடையதாக திகழ்ந்த இந்திர விழா சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் விவரிக்கப்படுகிறது. அவ்விழா நிகழ்வுகளை காண்பதே இப்பாடத்தின் நோக்கம். நமக்கு கொடுக்கப்பட்ட இப்பாடலில் முரசறைவோன் நகர மக்களை வாழ்த்தி கூறிய செய்திகளே நமக்கு இடம்பெற்றுள்ளது. அதில் இந்திர விழாவை காண வந்தோர், விழா முன்னேற்பாடுகள், பட்டி மண்டபம் ஏறுமின், சினமும் பூசலும் கைவிடுக, விழா நடைபெறும் இடங்கள், வாழ்த்தி அறிவித்தல் முதலிய செய்திகளே இப்பாடலில் இடம்பெற்றுள்ளன. முதலில் நாம் காண இருப்பது விழாவரை காதை. பாடல்: மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடனும், இத்திரம் தத்தம் இயல்பினீர் காட்டும், சமயக்கணக்கரும் தந்துரை போகிய அமயக்கணக்கரும் அகலாராகி, கரந்துரு எய்திய கடவுளாளரும் பரந்தொருங்கு ஈண்டிய பாடை மாக்களும், ஐம்பெருங்குழுவும் என்பேராயமும் வந்தொருங்கு குழி வான்பதி தன்னுள். பாடலில் முரசறைவோன் இந்திர விழாவை காண வந்தோரை பட்டியலிடுகிறான். முதலில் மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடனும், அதாவது உயர்வுடைய புகார் நகரில் மெய்த்திரம் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல், அடுத்து வழக்கு தத்துவம், நண்பொருள் வீடனும் வீடுபேறு மோட்சம் ஆகிய பொருள்களை உணர்த்தக்கூடியவர்களாகிய
இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளங்குபவராகிய சமயவாதிகள் கூடியிருக்கின்றனர். அதாவது சமய கணக்கரும் தந்துரை போகிய, இதில் சமய கணக்கர் அப்படின்றவங்க யாரு? உலகியல், தத்துவம், வீடுபேறு ஆகிய பொருட்களை அவரவர் இயல்பு தன்மைக்கு ஏற்றார்போல், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இத்திரம் தத்த இயல்பினர் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய. இத்திரம் தத்தம் அப்படின்னா என்ன? அவரவர் தன்மைக்கு ஏற்ப, இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளங்குபவராகிய சமயவாதிகள் கூடியிருக்கின்றனர் என்று முரசறைவோன் முதலாவதாக கூறுகிறான். அடுத்து அமய கணக்கரும் அகலாராகி. அமய கணக்கர் அப்படின்னா காலத்தை கணக்கிட்டு சொல்லும் கால கணிதர் என்பது பொருள். அதாவது இவர்கள் தமது நெறியில் சிறந்தவராக விளங்குவர். இவரும் கூடியிருக்கின்றார் என்று முரசறைவோன் கூறுகிறான். அடுத்து கரந்துரு எய்திய கடவுளாளரும். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்தந்த ஊரில் வாழக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த கடவுளர் கூட என்ன பண்ணுறாங்களாம் அப்படின்னா, கரந்துரு எய்திய கடவுளாளரும் தன்னுடைய உடலை மறைத்து, அதாவது தன்னுடைய தேவர் உடலை மறைத்து மக்கள் உருவில் கடவுளராக காட்சி தருகின்றனராம். இது மூன்றாவதாக சொல்கிறாங்க. முதல்ல சொன்னது சமயவாதிகள், இரண்டாவது காலக்கணிதர், மூன்றாவது தேவர் உடலை மறைத்து வந்திருக்கும் கடவுளர்கள். அடுத்து பரந்தொருங்கு ஈண்டிய பாடைமாக்களும். பரந்தொருங்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, கடல் வணிகம் செய்து கொண்டு அதன் காரணமாக செல்வம் ஈட்டி புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்கக்கூடிய பல மொழிகளை பேசும் அயல் நாட்டினர். அதுதான் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பாடைமாக்களும் அப்படின்னா என்ன அர்த்தங்க, பல மொழிகளை பேசும் மக்கள். இந்த பல மொழிகளை பேசும் மக்கள் என்ன, கடல் வணிகம் மேற்கொண்ட அதனால் செல்வம் ஈட்டி புகார் நகரில் குழுமி இருக்கக்கூடிய பல மொழிகளை பேசக்கூடிய செல்வந்தர்களும் வந்திருக்கிறார் அப்படின்னு முரசறைவோன் என்ன பண்ணுறான், மக்களுக்கு தெரிவிக்கிறான். அது மட்டுமன்றி ஐம்பெருங்குழுவும் வந்திருக்கின்றனர். இதில் ஐம்பெருங்குழுக்கள் என்பவர்கள் மந்திரி, புரோகிதன், தூதன், ஒற்றன், சேனாதிபதி. அடுத்து எண்பேர் ஆயமும். எண்பேர் ஆயமும் என்பவர்கள் ஒன்று செயலாளர்கள், காப்பாளர்கள், ஊர்பெருமக்கள், படைத்தலைவர்கள், தொண்டர்கள், யானை வீரர்கள், குதிரை வீரர்கள், உழவர் பெருமக்கள் என ஐம்பெருங்குழுக்களாகவும் எண்பேராயமாகவும் வந்தொருங்கு குழி வான்பதி தன்னுள். இவ்வாறாக குழுமி அனைவரும் ஒன்று திரண்டு வந்திருக்கிறார்கள் என்று முரசறைவோன் அறிந்து மக்களுக்கு வெளிப்படுத்தினான். மீண்டும் ஒரு முறை பாடலை காணலாம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது இந்திர விழாவை காண வந்தோர், அதற்கான பாடலை மட்டும்தான் பார்த்தோம். பாடல் பார்க்கலாம். மெய்த்திரம் வழக்கு நண்பொருள் வீடனும் இத்திரம் தத்தம் இயல்பினில் காட்டும் சமய கணக்கரும் தந்துரை போகிய அமய கணக்கரும் அகலாராகி கரந்துரு எய்திய கடவுளாளரும் பரந்தொருங்கு ஈண்டிய பாடைமாக்களும் ஐம்பெருங்குழுவும் என்பேராயமும் வந்தொருங்கு குழி வான்பதி தன்னுள். இதற்கான முழு விளக்கத்தை காண்போம். இந்திர விழாவை காண வந்தவர்கள் யார் யார் என முரசறைவோன் கூறுவதை காணலாம். உயர்வுடைய புகார் நகரில் மெய்ப்பொருள் உணர்த்தும் உலகியல், தத்துவம், வீடுபேறு ஆகிய பொருட்களை அவரவர் இயற்கை தன்மைக்கு ஏற்ப விளக்குபவராகிய சமயவாதிகள் கூடியிருக்கின்றனர். அது மட்டுமன்றி தமது நெறியில் சிறந்தவராக விளங்கும் காலத்தை கணக்கிட்டு சொல்லும் கால கணிதரும் கூடியிருக்கின்றனர். இந்நகரை விட்டு நீங்காதவராய் தம் தேவருடலை மறைத்து மக்கள் உருவில் வந்திருக்கும் கடவுளரும் காட்சியளிக்கின்றனர். அது மட்டுமன்றி கடல் வழி வாணிகம் செய்து பெரும் செல்வம் காரணமாய்
புகார் நகரில் ஒன்று திரண்டிருக்கும் பல மொழி பேசும் அயல் நாட்டினரும் குழுமி இருக்கின்றனர். அரசர்க்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெருங்குழுக்கள் எண்பேராயத்தை சேர்ந்தவர்களும் அரசவையில் ஒன்று திரண்டிருக்கின்றனர் என்பதே இப்பாடலில் அறிந்த விளக்கச் செய்திகள். இதன் தொடர்ச்சி அடுத்த பதிவில். நன்றி.